ஹாய், நான் உங்களோட வெங்கடேங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான டாப்பிக்கோட மீட் பண்ண ஆசைப்பட்டேங்க. சாட் ஜிபிடி. ஸோ இதை பற்றி வந்து ஒரு 100 கமெண்ட்ஸாவது என்னோட சேனல் நீங்கள் போட்டிருப்பீங்க. நேற்று ஒரு தம்பி நேர்லேயே வந்து, சார் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க சார், ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு கேட்டாருங்க. அவருக்காகவே வந்து ஒரு சூப்பரான டாபிக் எடுத்து நான் வீடியோவை போட்டுட்ருக்கேன். ஐடி வேலை வந்து போயிடுமா, எல்லாரும் கேட்குற கேள்வி தாங்க. சார் இந்த ஏஐ போர்ட்டல் வந்து தொட்டு ஆர்டிஃபிஷியல் இந்த ஐடி வேலை வந்து இருக்குமா போயிடுமா அப்படின்றதான் எல்லாருமே கேட்குறாங்க ஒரு கேள்விங்க. அதுக்கான பதிலை நோக்கி தான் நம்ம இப்போ ஓட போகிறோங்க. முதல்ல வந்து ஐடி வேலை யாருக்கெல்லாம் போகுதுன்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்த பேக்டோர் ப்ராசஸிங்னு திருட்டுத்தனமாக 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் ஐடி கம்பெனிஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஐடி கம்பெனியில் எல்லா ஃபீல்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஐடியில் இந்த கொரோனா டைமில் லாஸ்ட் 4 வருஷத்தில் ஹெவியாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாவா வித் செலினியம், இந்த டிவ்ஆப்ஸில் இருக்கிற அவ்வளோ பேருமே 95% வரைக்கும் ஃபேக்கு தாங்க. இவங்களாம் வந்து 2 வருஷம் 10 வருஷம் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. 98% ஃபேக்குங்க. இப்போ ட்ரெண்டிங் இந்த எஸ்கியூஎல் பிஎல்எஸ்கியூல்னு சொன்னாவே ஃபேக்கு தாங்க. இது ஹெச்ஆர்லாம் இப்போவே தெரியுங்க. கம்பெனி நிறைய பேர் வச்சிருக்கானா, அவங்க வேலை முடிய வரைக்கும் தான் வச்சுட்ருப்பாங்க, அதுக்கப்புறம் தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க ரெசிஷனும் ஃபேக்கும் போயிட்டுருக்கு. சரி, இல்லை வேலையை தூக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து இல்லை வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்க தவிர குறையிற மாதிரி தெரியலங்க. ரெசிஷன்றது வந்து இந்த பேக்டோர் ப்ராசஸிங்னு திருட்டுத்தனமாக 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்து வேலைக்கு போனாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் போயிட்டுருக்குங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, சார் சாட் ஜிபிடி பற்றி சொல்லணும், நீங்கள் என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லாங்க. இப்போ சாட் ஜிபிடிக்கு நான் வந்துட்டேங்க. பாருங்களேன், நான் ஒரு பிரியாணி கடைக்கு ஒரு வெப்சைட் பண்ண ஆசைப்பட்றேன். ஷாஜகான் பிரியாணி ஷாப், ஓகேவா? ஸோ வெப்சைட் அப்படின்னு நான் கொடுக்குறேங்க. வெப்சைட் வரதான் பார்த்தலாமா? சரி, வெப்சைட் வரதான் பார்க்கலாங்க. கிரியேட் ஷாஜகான் பிரியாணி ஷாப் வெப்சைட் நான் தரேங்க. என்னங்க வெப்சைட்லாம் வரும்னு சொன்னீங்க, வரவே இல்லை. சரிங்களா, ஓகேவா? சார் சாட் ஜிபிடியால் வந்து எல்லாருக்கும் வேலை போயிடுன்றது தான் நீங்களாம் சொல்லிட்டுருக்கீங்க. நான் கேட்குற சாதாரண ஒரு கேள்வி, ஒரு வெப்சைட் வந்து ஒருத்தங்க நான் பண்ணித்தரேன்னு ஆசைப்பட்றேன், இது பண்ணுமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலைங்க. ஓகேவா? அப்படின்னா வந்து இதை இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருடைய வேலையெல்லாம் போகும்னு சொல்கிறது சும்மா சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. ஓகேவா? சரி சார், நம்ம ஒரு மொபைல் ஆப் தயாரிக்கலாமா, அதையாவது செஞ்சு கொடுப்பான்னு பார்க்கலாமா? ஒரு மொபைல் ஆப் ப்ராஜெக்ட் செய்யணும் ஆசைப்பட்றேங்க. நான் என்ன பண்ணுன்னா, கிரியேட் கிறிஷிவ்ன்ற ஒருத்தருக்கு ஒரு மொபைல் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க. ஓகேவா? இதையாவது பண்ணி கொடுக்குமான்னு பார்த்தா இதுவும் பண்ணல. அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரு வெப் டிசைனிங்க்கும் மொபைல் ஆப்புக்கும் தேவைப்படுறாங்கன்றது மாதிரி தான் நிதர்சனமான உண்மைங்க. ஓகேவா? என்ன சார் நீங்கள் சாட் ஜிபிடி வச்சு ஐடி கம்பெனிலாம் இழுத்து மூடிடுவாங்க, ஐடி எம்ப்ளாயிஸும் இழுத்து மூடுவாங்கன்னு சொன்னீங்க, அப்போலாம் ஒன்றுமே இல்லையான்னு கேட்டால் சும்மா சொல்கிறாங்க, அப்படி போட்டாதாங்க யூடியூப் ஹிட்டாகும். ஸோ அந்த மாதிரி சும்மா டைம் பாஸ்க்காக வீடியோஸ் போட்டுருக்காங்க. நியூட்டன் தேர்ட் லாவை பற்றி ஒரு பிக்சர் கொடுன்னு நான் கேட்குறேன். சரி, இதையாவது குடியா? நியூட்டன் தேர்ட் லாக்கான பிக்சரை கொடு. ஆக்ஷன் ஈக்குவல் டு ரியாக்ஷனுக்கு கூகுளில் தருது இல்லை, அந்த மாதிரி தரமா? ஐம் சாரி, ஐம் எ டெக்ஸ்ட் பேஸ் ஏ, பிக்சர்லாம் தராதா இது? ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பேஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. புதுசு புதுசாக வந்து கண்டென்ட் தயாரித்து கொடுக்குற ஒரு ஆள் தானே தவிர பிக்சர்லாம் வச்சு அவன் தரமாட்டேன்றானே. ஆனால் நம்ம கூகுள் தரும்ல. ஓகே, கூகுளில் போய் பிக்சர்ஸ் இமேஜஸ் போய் டேப்பை கிளிக் பண்ணுங்கள், பிக்சர் வராது அந்த மாதிரி. சரி பரவாயில்ல. நாலாவதாக வந்து எது தான் அந்த சாட் ஜிபிடின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுன்னு ஆசைப்பட்றேங்க. ப்ரோக்ராம் டு ஆடு 2 நம்பர், 2 நம்பர் ஆட் பண்ணக்கூட, ஏ அண்ட் பின்னு இருக்குங்க. யூஸிங் ஜாவா ப்ரோக்ராம் வச்சு பண்ணு அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை நமக்கு அது கொடுக்கும். ஓகேவா? ஒரு முழு ப்ராஜெக்டை கொடுக்குற அளவு திறமெல்லாம் அதுக்கு கிடையாதுங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஒரு சின்ன கான்செப்டை அது உனக்கு பண்ணி கொடுக்கும். சரிங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறோன்னா அதில் ஒரு சின்ன கான்செப்ட் உனக்கு பண்ண தரலாம். இதில் போய் நீ டைப் அடித்து அந்த ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணி அது கரெக்டாக இல்லை நீ வேல்யூட் பண்ணி அதை எடுத்து எங்கே போடணும், போட்டால் வேலை செய்யுமா இல்லையான்னு பார்க்குற மனுஷனாங்க. அதுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேணுங்க. ஸோ சாட் ஜிபிடியால் வந்து அதாவது வேலை வாய்ப்புகள் பயங்கரமாக குறைஞ்சி எல்லாருக்கும் வேலை போயிடுது அப்படின்னு சொல்கிறேன். சும்மா சொல்கிறாங்க, யூடியூப் வீடியோ ஹிட் பண்ணுறதுக்காக போய் சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதிங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. சரியா? ஓகேவா? சரிங்க சார், இப்படி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா யாருக்கு தான் ஆபத்துன்றதை பற்றி தான் அடுத்து பார்க்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் படிச்சுட்டு என்கிட்டயே ஒர்க் பண்ணி என்னோடய ட்ரெயினிஸாக ஒர்க் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அவ்வளோ பேருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லிக்கிறோங்க. அது இல்லாமல் வந்து நீங்கள் யாராவது என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கோர்ஸ் சம்மந்தமாக ஏதாவது என்கொயரினா வந்து நீங்கள் எனக்கு மெயில் பண்ணலாங்க. மெயிலில் ரெஸ்பாண்ட் வரலனா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். எதனால் ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஆஃபீஸ் டைமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் நீங்கள் என்ன நேரில் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்க ஆஃபீஸில் தாங்க இருப்பேங்க. ஸோ மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஆஃபீஸில் மட்டுமே இருப்பாங்க. வாங்க, நம்ம டீட்டெயிலாக பேசலாம். உங்கள் சாக்லேட்டை தான் வாங்கிட்டு வாங்க, சாப்பிட்டு பேசலாம். இது என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபோட்டோ இருக்கா பார்த்துட்டு இந்த ஃபாலோ பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில் மொபைல் நம்பர்லாம் போட்டு அனுப்புங்க. நான் நான் அவங்கள்ட்ட பேசுகிறேங்க. ஓகேவா? நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா சில விஷயங்களை மறந்துடுங்க. ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம அடுத்தவங்களோட எண்ணங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றதாங்க. அடுத்தவனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுங்க, ட்விட்டரில் அவன் என்ன சொல்கிறான், யூடியூப்பில் எவன் கமெண்ட் போடுறான், அந்த கமெண்ட்டை பற்றி என்ன, அதுலேருந்து வெளியில் வாங்க.
மற்றவங்களோட எண்ணங்களை உங்கள் மேலே திணிக்க விடாதீங்க. இது மிகப்பெரிய பிரச்சனையாக போய் மாறும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட் பண்ணி அலையாதீங்க. சர்டிஃபிகேட்டு ஒரு 50 காசு ஜெராக்ஸ் காப்பி தாங்க. அதுக்கான நாலேஜ் உனக்கு கிடைக்கும் போது மட்டும்தான் அதுக்கான வேல்யூ உனக்கு கிடைக்குங்க. ஓகே, தயவு செஞ்சு சர்டிஃபிகேட் பண்ணி அலையாதீங்க. அது ஒரு 50 காசு ஜெராக்ஸ் காப்பி. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்தியா தான் மிகப்பெரிய அளவு ஹப்புங்க உலகத்திலேயே, எஜுகேஷன் ஹப்புங்க. அந்த ஃபாரின் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒருத்தரும் சேர மாட்டோம். அது இந்தியாவில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் அப்படின்னு தான் அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி விடவாங்க சிறந்த யூனிவர்சிட்டியில், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் சிறந்த யூனிவர்சிட்டி கிடையாது. அங்கே படித்தாலும் அதே வேல்யூ தாங்க. காசு ஏங்க வேஸ்ட் பண்ணுறீங்க, நம்ம மக்களுக்கு போய் கொடுங்க. அண்ட் ஃபைனலாக வந்து நான் வந்து எனக்கு ஒரே ஒருத்தருக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். அதே நேரத்தில் வந்து அவங்ககிட்ட நான் சொல்லணும் ஆசைப்பட்றேன். என்னுடைய ஹேட்டர்ஸுங்க, தம்பிகளாக தயவு செஞ்சு வந்து நீங்கள் எந்த கம்பெனி சேர்ந்தவங்களாம் எங்களுக்கு தெரியுங்க. இந்த சோஷியல் நெட்ஒர்க்ஸில் ஃபேக்காக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியே நிறைய போட்டுட்ருக்கீங்க. சந்தோஷமாக இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. இதனால் ஒருத்தன் வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணால் அவனை பற்றி நாங்கள் திங்கும் பண்ண போகிறதில்ல. ஓகேவா, ஒருத்தனை அடிக்க அடிக்க தான் அவன் வளர ஆரம்பிப்பாங்க. அது முதல்ல தெரிஞ்சுங்க. டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி ஃபேக்காக கமெண்ட்டெல்லாம் போட்டுங்க. ஓகேவா, நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். அந்த பேக்டோர் ப்ராசஸிங் ஒழிக்கிற வரைக்கும் என் தமிழ் மண்ணிலேருந்து ஒழிப்பேன். ஓகேவா, ஆபத்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக கூகுளுக்கு மட்டும்தாங்க ஆபத்து. ஏன் அப்படின்னா வந்து இந்த சர்ச்சிங் வந்து கூகுளுக்கு கொஞ்சமாக குறைஞ்சிருக்குங்க, கொஞ்சமாக தான் குறைஞ்சிருக்குங்க. ஓகேவா, அந்த சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோசாஃப்டோடைய அலைனாக வரும். மைக்ரோசாஃப்ட் இந்த பெரிய ஆளுங்களை பிடிச்சிப்பான். மைக்ரோசாஃப்டோடைய பிங்கும் இந்த சாட் ஜிபிடியும் சேரும்போது அவனுக்கு இன்னும் எஃபெக்டிவான ஒரு சர்ச் என்ஜினாக மாறுச்சுன்னா கூகுளுக்கு அடி விடணும்னு கூகுள் பயப்படுறாங்க. ஓகே, அண்ட் இம்பேக்டும் கொஞ்சமாக இருக்குன்றது மட்டும் தான் உண்மை. நமக்கெல்லாம் இம்பாக்டே கிடையாதுங்க, கூகுளுக்கு தாங்க இம்பாக்டு. நீ ஏன் கவலைப்படுற? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றே ஒன்று தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. மேனுவல் டெஸ்டிங்னு ஒன்று வச்சுங்க. டெஸ்டிங் வந்து மேனுவலாக பண்ணதை ஆட்டோமேஷன் பண்ணாங்க. மிஷினே பண்ணுற மாதிரி, சாஃப்ட்வேரே பண்ணுற மாதிரி பண்ணாங்க. அதுதான் அட்வான்ஸ்மெண்ட்டுங்க. அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்னு வச்சுங்க. அதோட அட்வான்ஸ்மெண்ட் தாங்க ரோபோட்டிக்ஸு. மிஷினே வந்து எல்லாத்தையும் பண்ணுற ரோபோட்டிக்ஸ் வச்சுங்க. அடுத்த லெவலில் சி ப்ரோக்ராம்னு குழந்தை ப்ரோக்ராமில் இருந்து அட்வான்ஸ்மெண்ட்டாக சி ஷாப்பு, ஜாவா அப்படின்ற ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்லாம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. இதோடைய அட்வான்ஸ்மெண்ட் இது தாங்க. நெட்ஒர்க்கிங் அப்படின்றது வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறதை எங்கேயோ கொண்டு போய் ஸ்டோர் பண்ணலான்ற கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்துச்சுங்க அட்வான்ஸ்மெண்ட்டாக. அடுத்து பார்த்தீங்கன்னா வெப் ஹோஸ்டிங்னு ஒரு சர்வரில் கொண்டு போய் வைக்கிறத திரும்ப கிளவுட் கம்ப்யூட்டரில் கொண்டு போய் வைக்க ஆரம்பித்தாங்க. நெட்ஒர்க்கிங்கோட அட்வான்ஸ் டெவ்ஆப்ஸ்னு சொல்லலாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே தானே இருக்கும். எக்ஸல்னு இருந்துச்சுங்க, அதோடைய அட்வான்ஸ்மெண்ட் தான் டேட்டா சயின்ஸ்னா, அங்கேயே டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுமே அட்வான்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒருத்தங்க வேலை போகும் கிடையாதுங்க, நம்மளோட வாழ்க்கையை சிம்பிளிஃபை பண்ணுதுங்க. அதை முதல்ல புரிஞ்சுங்க. டெக்னாலஜி எப்போவுமே வந்து ஒருத்தனை அழிக்கிறதுக்காக பிறக்கலைங்க, நம்மளை மேம்படுத்துறதுக்காக, நமக்கு நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு அதிகப்படியான யூசேஜ் கொண்டு வரதாங்க இந்த டெக்னாலஜியை வந்துச்சுங்க. இன்றைக்கி நான் கூகுள் மேப்புன்ற ஒன்று கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன், யோசிச்சு பாருங்கள். நான் இங்கேருந்து எங்கள் ஊருக்கு போனோம் பைக்கில் அப்படின்னா எவ்வளவு கஷ்டங்க. கூகுள் மேப்புன்ற டெக்னாலஜி வந்ததுனால தானங்க. எப்போவுமே டெக்னாலஜி வந்தால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக தான் ஆகுமே தவிர அது குறைய வாய்ப்பு இருக்காதுங்க. ஏன்னா வந்து மக்கள் வந்து அந்த டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகும்போது அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, நிறைய நிறைய ப்ராஜெக்ட்டுங்க, இதிலே நிறைய நிறைய ஐடியா உதிச்சுட்டே இருக்குங்க. இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துதான் தவிர எவர் யார் வாழ்க்கையும் கெடுக்கிறது கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டை தைரியமாக எடுத்து படிங்க. ஐடி ஃபீல்டு நுழையக்கூடாதுன்னு சில பேர் கோல்மால் பண்ணுவாங்க, அதை முதல்ல சொல்லிக்கிறேங்க. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் என்ன டெக்னாலஜியும் எடுத்து படிங்க, கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிப்பீங்க. தப்பான கோர்சஸ்க்கு பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னா அதை பண்ணாதீங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அண்ணன் நான் கூட இருப்பேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் வினம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சங்கப்பம் விக்கி டிக்கி அண்ட் காஷியன் போட்டுங்க. இது எல்லாமே என்னோடய சோஷியல் நெட்ஒர்க் சேனலுங்க. எதில் வேணாலும் ஜாயின் பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட பேச ரெடியாக இருக்கேன். இது எல்லாமே நம்பர்ஸுங்க, எதனால் ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசுங்க, நம்ம நிறைய பேசலாங்க. ஒரு நாள் என் சமுதாயமான்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாறுங்க. நாமெல்லாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாம், அது வெற்றியான சமுதாயமாக இருக்குங்க. பேக்டோர் பாஸிங்கிற திருட்டுத்தனமாக காசு இருக்கிறவங்களாம் வேலைக்கு போக முடியும், மற்றவங்க ஏழைங்க போக முடியாதுன்ற இந்த நேர்மையற்ற முறையில் கம்பெனிக்குள்ளே நுழைக்கிற இந்த சிஸ்டத்தை கடைசி வரைக்கும் எதிர்க்கிற கடைசி முதல் கடைசி தமிழன் நான் தாங்க. விட்ட மாட்டேங்க, கடைசி வரைக்கும் போராடுவேன். என் கூட சேர்ந்து நீங்களும் நெல்லுங்க, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். ஃபேக்கான கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கிற யூசர்ஸ்க்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணுறேங்க.